சாந்த குணத்தை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் இப்படி எல்லாம் உலகத்து இயற்கை சாந்தமாக இருக்கணும் அப்ப அவர் என்ன செய்றார்கள் ஞானிகள் இதெல்லாம் புரிந்து அந்த ஆதியந்தமாக இருக்கக்கூடிய இயற்கை நமக்கு பக்குவத்தை தர வேண்டும் எல்லாம் வல்ல பக்குவத்தை அது தருமா அதை நாம பெறுவதா ஏ இயற்கையே எனக்கு சாந்த நீ தருவாயா அல்லது எனக்கு பண்பு நீ தருவாயா அல்லது பண்பை நான் தேடி வருவதானா என்னைக்கிடா நான் பண்பை கொடுத்தவங்க ரெண்டுமே சேர்த்து நான் வச்சிருக்கிறேன் எந்த அளவுக்கு உனக்கு மூர்க்கத்தனம் இருக்கோ அந்த அளவுக்கு சாந்தத்தை நான் தந்திருக்கிறேன் அப்போ எனக்கு ஒரு உபாயம் உபாயம் இருக்கு ஆக இவ்வளவும் தந்து நீ அந்த பண்புகளை படிக்கும் போதே எனக்கு ஏன் தரக்கூடாது வாய்ப்பே இல்லடைய மகனே வாய்ப்பே இல்லை தேனில் இருப்பு இருக்கத்தான் செய்யும் வேம்பில் கசப்பு இருக்கத்தான் செய்யும் மனிதன் எல்லாம் காம இருக்கத்தான் செய்யும் ஆகவே நான் சாந்தத்தை உண்டு செய்ய முடியாது சாந்தம் என்று நீ தேடி போக வேண்டும் அப்ப யாரும் என் பிள்ளைகள் இருக்கிறான் பாராடாங்கே 9 கோடி பேர் இருக்கிறான் என் பிள்ளைகள் என்னை அறிந்தவன் என்னை அறிந்தவன் தன்னை அறிந்தவன் தன்னை அறிந்த பிள்ளைகள் இருக்கிறான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறான் பிடித்துக் கொள்ள அவனுகளை கேட்டு பார் கேட்டு இயற்கையின் சீற்றத்தை நான் வெல்ல வேண்டும் இயற்கையின் பெருமையை அதோட கொடுமையை அறிந்து கொள்ள வேண்டும் கொடுமை அறிந்து கொண்டால் நிச்சயமா வெற்றி பெறுவார்கள் நான் தேடி வரட்டா உன்னிடம் நீ என்று என்னை தேடுகிறாயே நான் அன்று இருப்பேனா நீ என்று என்னை விரும்புகிறாயே நான் அங்கே இருப்பேனா நீ விரும்பல நான் வரல உன்னை விட்டு நீங்கவும் இல்லை உள்ளத்தொருவனை உள்ளுரும் ஜோதியை உள்ள விட்டோரடி நீங்கா ஒருவனை உள்ளவும் தானும் உடன் இருக்கணும் உள்ளம் அவனை ஒருவரையா உள்ளத்தொருவனை உள்ளத்து மனசில் இருக்கிறான் அவன் அவள் அதுவெனும் அவையுமோ வினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி முளத்துளதாம் அந்தம் ஆதி என்பனர் மெய்கண்ட தேவன் உள்ளத்தொருவனை உள்ளுரும் ஜோதியை உள்ள விட்டோரடி நீங்கா ஒருவனை வளச விட்டு ஒரு அடி நவர மாட்டான் நீங்க அவருடைய உள்ளமும் தானும் உடன் இருக்கினும் உள்ளம் அவனை ஒருவரையாகத்தான் இரண்டு பேர் நாங்கள் நாங்கள் இருக்கிறான் அவனே இருக்கான் நான் இருக்கிறேன் எல்லாத்தோடும் இருக்கிறான் அவனை அறிய முடியாது என்ன காரணம் சொல்லித்தர உபதேசம் உபதேசிக்க ஆள் இல்லை அவனை ஒருவரைய முடியாது நாம அவனை நம்ம கலந்தா இருக்கிறான் ஆதிய பந்தம் அவன் அவள் அதுவெனும் அவை மூ வினைவின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்த மாதி என்பனார் புலவர் என்று புலவர்கள் என்று சொல்லுவார்கள் தோற்றுவித்த கருவி தோற்றுவித்த இயற்கை அந்தை தோற்றுவது மட்டும் தோற்றுவித்தது மட்டுமல்லாது நம்மோடு சார்ந்திருக்கிறாள் அந்த மாதி என்பனார் புலவர் அப்ப உள்ளத்தொருவனை உள்ளுறும் ஜோதியை உள்ளம் விட்டு ஒரு அடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனிருக்கணும் உள்ளம் அவனை ஒருவரையா அறிய முடியும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க